உங்களுடைய உடம்பு வலிக்கு வந்து ஐஸ் பேக் கொடுக்கலாமா இல்லை ஹீட் பேக் கொடுக்கலாமான்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குங்க. ஸோ எப்போ எதை கொடுக்கணுன்றத தெளிவாக நான் சொல்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை டெய்லி பார்க்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல வந்து ஐஸ் பேக்குங்க. இதை எப்போ யூஸ் பண்ணணும்னா, நீங்கள் எதாவது ஒரு கீழே விழுந்துட்டீங்க, கால் வந்து திரும்பிடுச்சு, ஸ்வெல்லிங் ஆகிடுச்சு, நல்லா வீங்கிடுச்சு அப்படின்னா அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஐஸ் பேக் தான் கொடுக்கணும். ஏன்னா இந்த குளிர்ச்சி என்ன பண்ணும்னா உங்களுடைய அந்த வீக்கத்தை வந்து கட்டுப்படுத்தும். அப்போ ஹீட் பேக்கு கொடுக்கக்கூடாது. அடுத்து ஹீட் பேக் எப்போ கொடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஜென்ரலாக உங்களுக்கு வந்து ஒரு சுளுக்கு பிடிச்சிருக்கு, ஸ்ப்ரெயினாக இருக்குது, ஒரு 5-6 வாரமாக அந்த வலி சரியாக இல்லை அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் வந்து நீங்கள் வந்து ஹீட் பேக் கொடுக்கலாம். ஏன்னா இந்த ஹீட் என்ன பண்ணணும்னா அந்த மசில் ஃபைபரை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும். ஸோ தட் அந்த மசில் ரிலேட்டட் வலிகள் வந்து உங்களுக்கு சரியாயிடும். அண்ட் மறந்துடாதீங்க, நீங்கள் ஒரு அடிபடுது இல்லை இன்ஜுரியாக இருக்குது அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து ஹீட்டு கொடுக்கவே கூடாது. ஏன்னா அது இன்னும் வந்து இன்னும் வீக்கத்தை தான் அதிகப்படுத்தும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஐஸ் பேக் கொடுக்கலாம். ஜென்ரலாக க்ரானிக்கான இன்ஜுரி 6 வாரத்துக்கு மேலே உங்களுக்கு மசில் பெயின் இருக்குன்னா அப்போ மட்டும் இந்த ஹீட் பேக்கு கொடுங்க. ஸோ நிறைய லேடிஸ் நீங்கள் உங்களோட பீரியட் கிராம்ஸுக்கு கூட இந்த ஹீட் பேக் வந்து கொடுக்கலாம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேறு யாருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம்.